ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தங்கள் சுயநல அரசியலுக்காக திமுக போராட்டத்தை தூண்டிவிட்டு ஆட்சியை பிடித்துவிட்டதாக பாஜக ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளர் வீர திருநாவுக்கரசு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது சமூக வலைதள பதிவில், கடந்த 2018 தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக பெரும் போராட்டம் நடத்தினார்கள். ஆலையை இழுத்து மூட வேண்டும் என்று கோஷமிட்டார்கள். May 22 நடந்த போராட்டம் காவல்துறையின் கைமீறி போய் துப்பாக்கிச் சூடு நடந்தது. 13 பேர் இறந்து போனார்கள், பலர் காயமடைந்தார்கள். தமிழகம் முழுவதும் ஒரே கொந்தளிப்பு, ஆலை மூடப்பட்டது. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் ஆலையை விற்கப் போவதாக அதன் உரிமையாளர் சொல்லியிருக்கிறார். இப்போது அந்த முடிவுக்கு எதிராக குரல் எழுப்புகிறார்கள். ஆமாம், துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 12 பேர் மீனவ சங்கத்தினர் என பலரும் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் இயங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரம் தெரியாமல் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிவிட்டோம், இப்போது வேலை இல்லாமல் தவிக்கிறோம், எனவே ஆலையின் உரிமையாளர் ஆலையை விற்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்கள் தூத்துக்குடி பகுதி மக்கள். திமுக அன்கோ அரசியல் ஆதாயத்திற்காக செய்த சூழ்ச்சி வலையில் சிக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மக்கள். சுயநல அரசியலுக்காக திமுக போராட்டத்தை தூண்டிவிட்டு பதற்றத்தை உண்டு பண்ணி ஆட்சியையும் பிடித்து விட்டார்கள். கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எனும் நிலையே இப்போது தூத்துக்குடி மக்களின் நிலை. தீய சக்தி திமுகவால் தமிழர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறோம். திமுகவை ஒழித்தால்தான் நம் தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் நல்லது நடக்கும். மாநில தலைவர் அண்ணாமலையின் துணை கொண்டு அதனை சாதித்து காட்டுவோம் என தெரிவித்துள்ளார்.